வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 20/4/2023. இன்றைக்கு சமநோக்கு நாள் ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி அமாவாசை. இன்றைய தினத்திலே பிறந்தநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்திலே மனநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிதையமொழி நாளாக இருக்கிறது. சுவாமிமொழி ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக்கவசம் அணிந்த வைரவேல் தரிசனம். சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப பாலக்கிளை பவனி. இன்றைக்கு நள்ளேரம் காலை 10:30-11:30 வரை, வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 1:30-3 வரை. சந்திராஷ்டமி அறக்கனா பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான வேஷம் ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், மன கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும், வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும், வாழ்க்கை தரம் உயரும், வணிக வளம் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், பழக்க வழக்கங்களிலே கவனத்தோடு பழகவும், விழிப்போடு செயல்படவும், யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். அன்பான ரிஷப ராசினிகளே, கவலைகளை மாற்ற பாருங்கள், கவலைப்பட்டு என்னாகப் போகிறது, விரைவில் கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறீர்கள். காலை பொழுது மாலை பொழுதிலே, காலை பொழுதை விட மாலை பொழுதிலே சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம், மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அன்பான மிதனம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரை வெட்டி கைகூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், இதுவரை பெற்று வரும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குற காத்திருக்கிறது, அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கட்டகம் ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், அன்புக்கு கட்டுப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், தகவல் பரிமாற்ற வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, வரவு செலவுகளிலே குழப்பம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், கொடுக்கல் வாங்கலிலே குடும்ப விழிப்போடு செயல்படுங்கள், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அரிசி பருப்பு நவதானை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம், தங்க வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், கலை ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கனிராசினிகளே, கலை ஆர்வம் தொழிலும் சிறப்பாமையை காத்திருக்கிறது, புதிய வாணிப கொள்கைகளை சிறப்பாக கடைப்பிடிப்பீர்கள், நல்ல புதிய யுத்திகளை கடைப்பிடிப்பீர்கள், வாழ்க்கையிலே சிறந்த மாற்றங்களை காணுவதற்கான வாய்ப்புகள் இன்றை காத்து கொண்டிருக்கிறது, சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது, கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான துளராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகளில் புதிய காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், இதுவரை பெற்றோர் மருத்துவர்கள் கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம், ஏஜென்சினத்தூர் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பான விருச்சிகம் ராசினிகளே, தன வரவு கூடும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகளை கவனத்தோடு செயல்பட வேண்டும், கால வாய்ப்புகள் சுமார் முன்னேற்றம் கிடைக்கலாம், பழக்க வழக்கங்களிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான தனுசு ராசினிகளே, அச்சப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம், வெளிப்போடு செயல்பட்டால் கறி வெட்டி காணலாம், மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம், வரங்கள் வரமாமையை காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பட பெறலாம், பாக்கியல் வசூலாக காத்திருக்கிறது, டென்ஷன் ஆகாமல் இருந்து கொண்டால் பலகாரங்களை சாதிக்கலாம், தொழில் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அன்பான மார ராசினிகளே, பக்தி மார்க்கத்தில் திளைப்பீர்கள், ஆன்மீக உலா சென்று வரலாம், ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், நேற்றைய கடன்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், பக்தி மார்க்கத்தில் திளைப்பீர்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், இதுவரை குடும்ப உறவுகள் பிரச்சனை இருந்தவைகள் மாற காத்திருக்கிறது, சகோதர உறவுகள் சாத்தியமாகும். அன்பான கும்பராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், கீரை சம்பந்தப்பட்ட வகையிலே காய்கறி சம்பந்தப்பட்ட வணிகம் செய்ய ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம், ஏற்றுமிருகம் சிறப்பு லாபத்தை கொடுக்காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளே, வேற்றுமின்றி சிறப்பு நாளாக இருக்கிறது, கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், செல்ஃபோன் வகையில் ஒரு சிறுக்கு மிஸ்ரு கால பிரச்சனை ஏற்படலாம், விழிப்புடன் செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜோமிட்டுக் கொள்ள வேண்டாம், ஆரோடம் சொல்வோர் ஜோதிடம் சொல்வோர் பெரியவர்கள் சந்திப்பு கிடைக்கலாம், வருமான வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது, செல்வ வளம் கூடும், மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானிகள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் மற்றும் இனிப்பு சாதம் தானம் செய்தால் யோகம் வேகமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.